உள்ள போயிட வேண்டியதான். வெளியே போனா பம்பு பண்றியா? நான் வெளியே போய் என்னையா செய்ய போறேன்? மறுபடியும் திருடுவேன், உள்ள உடிச்சு போடுவீங்க. இது எதுக்கு? தினசரி மணி அடிச்சு அச்சடிச்ச சோறு, அவன்ஸ் குழம்பு, வேப்ப மரத்து காத்து, வெண்ணெய் எடுக்காத மோர் குடுக்குறீங்க. இத சாப்பிட்டு சமய கட்டிலே இருந்தறனே. ஓகே ஓகே, மறுபடி உள்ள போறேன். இப்ப மரியாதையா வெளியே போறியா இல்லையா? மரியாதையா உள்ள விட போறீங்களா இல்லையா? முடியாது 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 முடியவே முடியாது. ஏயா, எத்தனை பேர் நிரந்தரமா உள்ள இருக்காங்க? அவங்க எல்லாம் கொலை செஞ்சுட்டு உள்ள இருக்காங்கயா. கொலை செஞ்சா உள்ள இருக்கலாமா? அது உன் விதி. சரி, அப்ப நேர நான் காட்டாங்களத்துக்கு போறேன். அது என் ஊர் அட்ட. அங்கதானே உங்க பொண்டாட்டி இருக்காங்க. ஐயோ, இவன் போற வேகத்தை பார்த்தா அவளை கொலை செஞ்சுட்டு நேரம் உள்ள வந்துருவோம் போல் இருக்க. போலீஸ் போலீஸ் போலீஸ். நீ தான் போலீஸ்? ஆமா, நான் தான் போலீஸ். இப்ப என்ன செய்ய? நேரம் ஆபீசர் கிட்ட போய் லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு காட்டாங்களத்தூர் போயிடுறேன். பஸ்ஸையும் காணோம், கிஸ்ஸையும் காணோம். இது பஸ் ஸ்டாண்டு, பஸ் தான் வரும், கிஸ் வராது. நானே பஸ் வரலங்கிற எரிச்சல் இருக்கேன். இதுல அருமை வேறையா? சாருக்கு நகைச்சுவை உணர்வு கம்மி போல் இருக்கு. எனக்கு எந்த உணர்ச்சி அதிகம், எந்த உணர்ச்சி கம்மின்னு உனக்கு கண்டிப்பா தெரியணுமா? வேணா சார், அவங்க உங்க வேலையை அவங்க அவங்க பார்ப்போம். நீங்க பஸ் பாருங்க, நான் பர்ச பாக்குறேன். ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ, இப்படி தட்டியா? ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. நாம நாள் போறேன். நான் தான் நாம நாள் போறேன். அண்ணா எப்ப வந்தீங்க? ஹலோ, வழி வரும் சார். கொஞ்சம் இருங்க அண்ணன், ரொம்ப நேரமா உங்க பக்கத்துல நிக்கிறாங்களா? அரை மணி நேரமா நிக்கிறாருங்க, ஒரே அருவே. அண்ணா அவர் அர்ஜென்ட்டா போகணும். கொஞ்சம் ஆள முடியா? ஆட்டோல போய் இறங்கின உடனே பணம் கொடுக்கணும். இருக்கா? யார பத்தி கேட்டீங்க? எங்கிட்டயா? என் பர்ச காணுங்க, என் பர்ச காணுங்க. இங்க இருக்கு, எடு. இது எப்படி எங்க இங்க வந்தது? ஆமா, இது எப்படி உங்ககிட்ட வந்து? என்ன இது கொடுங்க, எங்க பிக் பாக்கெட்டா? ஆமா, போனா திருட்டு பயில வேலை விட முடியும் சொல்றாங்க. தெரியாத உங்கள்ட்ட வேலை கேட்டா இதுக்கு முதல் எங்க இருந்தேன்னு கேட்டாங்க. ஜெயில இருந்தோம்னு உண்மையை சொன்னேன், புடதைய பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. ரெண்டு நாளா கொலை பட்டினி, என்ன செய்யறது? நான் மூணு வேளை ஒழுங்கா சோறு போடுறேன், திருட மாட்டேன். போட்டன்னைக்கு திருட மாட்டேன், தினம் போடுறவா. பைத்தியம் பிடித்த நாய் கடித்து பத்து பேர் சாவு. எப்ப பார்த்தாலும் சாவு செய்தியா? ஏதாவது நல்ல செய்தியா படியா? 20 வருஷத்துக்கு முன்னால வந்த பழைய பேப்பர்லாம் வாங்கி படிச்சா நல்ல செய்தி கிடைக்கும். இதோ பஸ்ஸில் பிரயாணம் செய்து கொண்டிருந்த 72 பேரை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றனர். எங்க? இங்க இல்ல, பஞ்சாப்ல. ஐயையோ, ஏயா இப்படி எல்லாம் நடக்குது? ஜனத்தொகை பெருகிக்கிட்டே போகுது, அதை குறைக்கிறதுக்காக இப்படி எல்லாம் சேவை பண்றாங்க. இப்பெல்லாம் தெருவுல 100 கணக்கா நாய் இங்க தெரியுது, அது யாருமே பிடிக்கிறது இல்லையே. ஏன் தெரியுமா? நாய் கடிச்சு ஒரு 10 பேர் சாவட்டுமேங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான். நாய் கடிச்சா செத்துருவாங்களா? பைத்தியம் பிடிச்ச நாய் கடிச்சா சாக வேண்டியது தான், அவ்வளவு விஷம். பைத்தியம் பிடிச்ச மனுஷன் கடிச்சாலும் சாவுதான். பொண்ணு இப்படி எல்லாம் ஆயிட்டே, நான் கொஞ்சம் படிக்கட்டு பார்த்து விடையா? அப்பா மாமா, பயந்துட்டீங்களா? இது மாறு வேஷ போட்டிக்காக நான் போட்டுக்கிட்ட வேஷம். வேஷமா? உண்மையிலே வெறி பிடிச்சிச்சு, நான் பயந்துட்டேன். கொஞ்ச நேரத்துல கொல நடுங்க வச்சுட்டியம்மா. வேஷம் பொறுத்த ரொம்ப பிரமாதம். அப்படியா? அப்ப ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு தான். இது உன் பொண்ணா இருக்கிறதுனாலதான் என் பைத்தியக்கார வேஷம் இவ்வளவு நல்லா பொறிந்து இருக்குது. இந்திரா, ரெண்டு காபி கொண்டாமா. சூடா அப்பா.
ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல, நீங்க நீங்க படுத்துக்குங்க, நீங்க படுத்துக்குங்க படுத்துக்குங்க. என்ன பணி? நான் வந்து வச்சு கட்ட வந்தேன். இல்ல இல்ல, லுங்கி வந்து வச்சு கட்ட வந்தேன். இது என்ன இது? வாங்க அண்ணே. என்னடா இது? தொப்ப. ஏண்டா ஒழுங்க வேலையும் கொடுத்து மூணு வேளை சாப்பாடு போட்டதுக்கு அப்புறமும் ஏண்டா இந்த திருட்டு புத்தி? உன்ன அடிக்காதீங்க அடிக்காதீங்க அண்ணே. இது வேற யார் பணமும் இல்ல, என் சொந்த பணம், சொந்த சட்டை. சொந்த சட்டையா? ஆமாண்ணே, திருடி சாப்பிட்டா தான் வாய்க்கு ருசியா இருக்கு, சீக்கிரம் சீர்ணமாகுது. இது என் கைப்பழக்கம். இது மனப்பழக்கம், இத முதல்ல மாத்திக்கணும். உன் பணத்தை திருடினாலும் திருட்டு திருட்டு தான். இப்போ செஞ்ச தப்புக்கு அபராதம் 10 ரூபாய் உண்டில போடு. எடுத்ததே 10, அபராதம் 10. நீ போலனா நான் போட்டுடுவேன். போட்டுருங்க. இது நானே போட்டுறேன். ஐயா, கருப்பு பணம் எல்லாம் தண்ணி மாதிரி கரையுது. கரையுது கரையுது. தாய்மார்களே, தோழர்களே, பெரியவர்களே, நான் பேச வேண்டியது அதிகமா ஒண்ணு இல்ல. ஏற்கனவே தோழர் ராஜா அவர்கள் ரத்தல பத்தி எல்லாம் விலாவாரியா எடுத்து சொல்லிட்டாரு. சாராய கடையில இருந்து சட்டசபை வரைக்கும் ஒரு சரித்திரமே கொடுத்துட்டாரு. நீங்க எல்லாம் ஒரு விஷயம் நல்லா நினைவு வச்சுக்கணும். இனிமே வாக்குறுதி கொடுத்துட்டு ஏமாத்துறதுன்ற வேலை நடக்காது. ஏன்னா வாக்குறுதி கொடுத்துட்டு ஏமாத்துற எம்எல்ஏங்களை ஜனங்க திருப்பி அழைச்சிக்கலாம்னு புது சட்டம் வரப்போகுது. அப்படி ஏமாத்துற எம்எல்ஏவுக்கு பதவி போயிடும். அதனால எல்லா எம்எல்ஏங்களும் பயந்து பயந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாங்க. நீங்க தைரியமா எந்த அயோக்கியனையும் நம்பலாம். ரத்னவேலுவை நம்புங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். ரத்னவேலுவை கிணற்றில் போடுங்கள். மன்னிக்கணும், உங்கள் வாக்குகளை கிணற்றில் போடுங்கள். உங்கள் வாக்குகளை கிணற்றில் போடுங்கள். இந்த பதவிக்கு வர்றது போறது புண்ணாக்கு எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நாம் பதவிக்கு வந்தால் என்னென்ன நன்மைகள் செய்வேன்னு வாக்குறுதி கொடுத்ததா தம்பி சொன்னார். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலனா மறுபடியும் கூப்பிட்டுக்கோங்கன்னு ஐயா சொன்னார். வாக்குறுதியை கொடுத்துட்டு ஓடி போற புண்ணாக்கு நான் இல்ல. நான் உங்ககிட்ட ஓட்டு வாங்குறதுக்கு முன்னாடி உங்க குடிச வீட்டை எல்லாம் ஓட்டு வீடா மாத்திர சாக்கடை. இந்த மேல ஓடுற சாக்கடை எல்லாம் பாதாள சாக்கடையா ஆக்கிடுற. மின்சாரம் என்னப்பா பண்றது? மேல போற ஒயர் எல்லாம் கீழே விடவா? மின்சார வசதி பண்ணி கொடுக்கணும். மின்சார வசதி உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்கறேன். நம்ம கிணறு சின்னம், அந்த கிணறு சின்னத்தை வெட்டுற. சே, தெருவுக்கு தெருவு கிணறு வெட்டுற, பைப் போடுற, குழா விடுற. இதெல்லாம் சத்தியம். இதெல்லாம் சத்தியம். சத்தியம் 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 சத்தியம். புண்ணாக்கு மேல சத்தியம். புண்ணாக்கு மேல சத்தியம். என்ன பாருங்க, நான் ஒரு முறை போய் எல்லார்ட்டையும் பேசி செட்டப் பண்ணிட்டு வந்தாச்சு. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு முறை போயிட்டு வந்துருங்க, தயங்க கூடாது. 5 வருஷத்துக்கு அப்புறம் தானே திரும்பி வரப்போறோம். நான் தியாகிக்கு துணை எங்க நின்னுக்கிறேன்? ஐயோ, இந்த நாத்த காவாயில என்ன நடக்க சொல்றீங்க? இந்த இடத்துல 1000 ஓட்டு இருக்கு, வேணுமா வேண்டாமா? வேணுமே வேணுமே. சரி அப்பா. ஐயோ, 350 ரூபா 65 பைசா. சு அநியாயமா நினைதே. என்னப்பா லட்ச லட்சமா செலவழிக்க இதுக்கு போய் நடப்பா? நடப்பாவா? இப்ப நான் உனக்கு பாவா? சரி, வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. ஐயோ எருமை. ஐயோ ஐயோ, கணத்து சின்னத்தை மறந்துடாதீங்க. மௌன குருவே, மௌன குருவே. அடா 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 அடா, மகாவிஷ்ணு மாதிரி அனந்த சயனம். என்ன பார்க்கடலும் பாம்பன் தான் இல்ல. சௌக்கியமாயா? ஐயா ரத்னவேலு, இப்போது உனக்கு மனசு வந்தது? ஏயா, நான் உனக்கு உதவிதானே பண்ணேன், என்ன கெடுதல் பண்ண? எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டேன்? சரி, போனது போட்டு விடு, வீட்டுக்கு போலாமா? யோ, அங்க பாரியா. ஐயே, என்ன இது? உன்னை உள்ள வச்சு பூட்டிட்டாங்க? அதான் இப்ப புரியுதா? நான் உன்னை விடுதலை பண்ண வரல, என் பையன் என்னையும் உள்ள வச்சு பூட்டிட்டான். அடப்பாவி. ஒரு விதத்துல பார்த்தா உன் பையனை நான் மதிக்கிறேயா? ஏன்னா எங்கூட உன்னையும் அடைச்சு வச்சதுனால தந்தைக்கு சமமா என்ன மதிக்கிறான்னு தெரியுது. நல்ல பையன், பேர் சொல்ல ஒரு பிள்ளை. பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான். என்ன பாக்குறியா? அட போயா, கலர் டிவி உள்ள A+ ரூம் தான் அவன் எனக்கு கொடுத்தான். நான் தான் தனியா இருந்தா போர் அடிக்குமே ஊர் ரூமுக்கு வந்தேன். ஆமா, உன்னையும் இங்க அடைச்சு வச்சான். அவன் பண்ற தில்லுமுல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏண்டா இப்படி பண்றேன்னு அதட்டினேன், இங்க கொண்டு வந்து அடைச்சு விட்டான். அப்படி அவன் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்? உட்காரு, விவரமா சொல்றேன். எனக்கு தெரியாம இந்த செங்கல் சூளைய விலைக்கு வாங்கி துப்பாக்கி குண்டெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கான். அப்பாடா,
டைம் தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம், இப்ப ஒரு கடிகாரத்தை கொண்டு வந்து மாட்டிருக்காங்க. அதுக்கு ஒண்ணும் குறைச்சே இல்ல. எப்படி சௌக்கியம்? சௌக்கியமாவா? ஏண்டா எங்களை இப்படி அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்துற? நான் என்ன உன்னை புண்ணாக்கா வாங்கின? நான் பெத்த புள்ளடா நீ. அதனாலதான் இவ்வளவு மரியாதை. அப்பா இது பாத்தீங்களா, டைம் பாம். அட பாவி, அப்பனுக்கே வெடி வைக்கிறியா? எத்தனை வேலு, இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பெத்ததுக்கு நீ சாகிறது நியாயம்தான். நான் என்ன பாவம் செஞ்ச? கூடவே இருந்திய. அதான் கூட்டணி வச்சாலே ஆபத்து தான். நான் சொல்றத நல்லா கேளுங்க. 4:30 விமானத்துல நானும் எங்க ஆளுகளும் பெய்ரூட்டுக்கு புறப்படுறோம். கரெக்டா 5 மணிக்கு இந்த கதவு தானா திறக்கும். ரூபா இங்க வருவா, நீங்க 3 பேரும் சேர்ந்து இந்த ஃபேக்டரி விட்டு தப்பிச்சு வெளியே போயிடுங்க. கரெக்டா 5:30 இந்த ஃபேக்டரி வெடிச்சு தூள் தூள் ஆயிடும். இங்க தங்கி இருக்கிற என்னோட எதிரிகள் எல்லாம் அதுல அழிஞ்சிருவாங்க.